உன்னுடைய எல்லா நற்குணங்களும் சாயி பாபாவிற்கு பிடிக்கும். ஆகவே சாயி பாபாவிற்கு பிடித்தமான உன்னை பாதுகாப்பதும் பாதுகாத்து கரை சேர்ப்பதும் சாயப்பாவின் பொறுப்பாகிறது. அதற்கு நீ சாயி பாபாவின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் மட்டும் போதாது. உன்மேலும் உனது திறமைகள் மேலும் உன் எதிர்கால வாழ்க்கையின் மேலும் உனக்கு திடமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போதுதான் பாபா ஆசீர்வாதமும் உனக்கு முழுவதுமாக கிட்டும். அதனால் உன் வருங்காலம் வளமானதாகவும் சிறப்பானதாகவும் அமையும். அச்சமயத்தில் சாயிபாபா உன் உற்ற துணையாய் இருக்கும்போது உன் இலக்கை நோக்கி பயணத்தை தொடர முடியும். எதிர்வரும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்து மேற்கொண்டு செல்ல முடியும். அதற்கு சாயப்பாவாகிய என்மேல் மட்டும் நம்பிக்கை இருந்தால் போதாது. எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் உன்மேல் உனக்கு இருக்க வேண்டும். அவ்வாறான எண்ணத்தோடு உன் முயற்சிகளை நீ தொடர வேண்டும். அப்போது உன் தேவைகளை யாவும் அறிந்து உடன் அதனை நான் கொடுத்தருள்வேன். உன் சாயப்பா, நீயும் உன் குடும்பத்தாரும் செல்வ செழிப்போடு வாழ நல்ல வழி தந்து ஆசீர்வதிப்பார். அப்போது உன் வாழ்வில் இன்னல்கள் இல்லை. நல்ல வாழ்க்கையை நலமாக வாழ வைப்பார். எப்போதும் பாபா உன்னை கைவிட மாட்டார் நம்பு. எனவேதான் சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.